தரும் நிதி தரும் நல்லனை எல்லாம் தரும் பூங்குழலாவி கடை கங்கள்
பாத்தேன் சங்கர், காலேஜ் கூட நம்ம இவ்வளவு கஷ்டம் தந்து வந்ததில்லை, இங்க எப்படி சாப்பிட 9 மணிக்கு வந்து சேர்ந்துடுறோம் பாத்தியா? बादल छठे तो चांद का मुकदा दिखाई दे, मजनू को तेरे हुस्न का जलवा दिखाई दे। புரியுதா மும்தாஜ்? நல்லா புரியுது. மேகம் விலகினால் நிலவு பிரசன்னமாகும். இந்த காதல் பைத்தியத்திற்கு உன் அழகுமுக தரிசனம் கிடைக்கும். அது என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பாக்கியம் அப்ப கிடைக்கும் மும்தாஜ். நேரம் வரப்போ. தங்கச்சி, நீ படிச்சு சீக்கிரம் பட்டம் வாங்கணும். மும்தாஜ் பிஏ போர்டு வீட்டுக்கு வந்தாலே மாட்டணும். அது என் கண்ணாலே பார்க்கணும். வரேன்னா போய் வீட்டு சவி. கேளுங்க, 20 ரூபா. 20 ரூபாய் 50 காசும். 22 ரூபா. 23 ரூபா. 30 ரூபா. உழைச்சி சம்பாதிச்ச துட்டா இருந்தா ஒயுங்கா கேப்பாளுங்க. கள்ளத்தாராய வைக்கிற காசு அதான் கண்ணு மூடிக்கிட்டு கேட்க சொல்லுது. நாம பேச்சு ஓவரா போகுது. உடம்பு எப்படி இருக்குது? இடுப்பு வலிக்குது. கொஞ்சம் புடிச்சு விடுறியா? என்கிட்ட 31 அள்ளி போடு. கராக்கி காத்து கிடக்குது. என்ன ஐயா, நம்ம கிட்டே வாலாட்டா? நாளைக்கு பாத்துக்கிற ஒரு கை. மீன் தான் விக்கிற மீன? இல்ல, திருப்பி கடல்ல கொண்டு போய் கொட்டி வேடிக்கை பாக்குற மீன். காலங்காத்தால கைய வைக்காத கசுமாலம். என்ன, நான் மீன் கேட்ட விக்கிறது இல்ல? ஏமாத்திரியா? நீ என்ன மீனா வாங்க வர்ற? தினம் குப்பத்துல வந்து பொம்பளைகள் டாம் அடிக்க வர்ற? இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுத்த சாப்பு எதிர்ப்பு மாட்டேன்.
நான் துப்புரத்தில் நீ என்னத்தியா வந்து நிக்கிற ஒத்திக்க அருமையான மீன், அதை வறுத்து எங்க முதலாளிக்கு கொடுத்தம் பாரு. சாப்பிட்டுட்டு நேத்துக்கு மத்தியானம் பாத்ரூம்குள்ள போனவரு பிடிஞ்சுதான் வெளியில வந்தாரு. எனக்கு நல்ல ரெஸ்ட். அதே மீன் இருந்தா கூட ஐயா அது வேணா ஐஸ் மீன். மீனுக்கு ஐஸ் வைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தான். இப்ப வச்சுக்கிற பாரு புச்சா கேன மீன். மீன்லயுமா கேன இருக்குது? குந்தே பாரு பாரு அல்வா அல்வா பாத்தியா? அல்வாவா? மீனா போடு. நாலு இத நான் குழம்பு வச்சு சாப்பிட மாட்டேன். கண்ணாடி தொட்டில போட்டு உன் நினைப்பு வந்தா தொட்டு தொட்டு பாத்துக்கூட. மகேஷ் யாரு நடந்து பாடுறா? அவன் ஒருத்தி வந்தா தாண்டா இந்த பஸ் ஸ்டாப் களை கட்டுது. ஆமாண்டா உங்களால மறந்துட்டேன் நானு. ஏண்டா தினம் ஒரு டிரெஸ் போட்டு வராள ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணா? இருக்கு இருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும். பெரிய எடுத்து பொண்ணுனா இன்னைக்கு ஒரு கை பாத்துற. ஆல் தி பெஸ்ட் ஹீரோ. தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். 5E இப்பதான் போச்சு. இனிமே பஸ் எப்ப வருதோ உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லன்னா என் மோட்டர் சைக்கிளே லிப்ட் குடுக்கறனே. உடம்பு எப்படி குந்திக்கினு வர சொல்லுவ நீ? என்ன ராஜேஷ் கண்ணாவா? என்னப்பா பாக்குற? என்ன ஏமாத்தி இத்துக்கு போலான்னு பாத்தியா சோமாரி? என்ன போட்டு சத்குரு சிவானந்தம். ஏன்பா அப்படி பொம்பளை கிட்ட தகராறு பண்றே? நல்ல அடிமாவன சரியான நேரத்துல கலை வாங்கிட்டு போறிய. இவனுங்க எல்லாம் உனக்கு தோஸ்தா? உதவியோன்னு தெரிஞ்ச உடனே ஜெகா வாங்கினா இப்படி வா. என்ன யாரும் நினைச்சின? புரூஸ்லே தெரியுமா உனக்கு? என்ன நெஞ்சிலேயே மஞ்சா சோட்டா எடுத்துரு வேண்டாம். மாந்த இந்த பிஸ்தாவுக்கு பின்னால மோட்டார் சைக்கிள நான் குந்திக்கிற வரணுமா? இவரு எனக்கு லிப்ட் தரான். என்னப்பா பெரிய எடுத்து பிள்ளை இப்படி சின்னத்தரமா நடந்துக்கலாமா? ஏய் மரியாதையா பேசுட. எனக்கு டாப்போட தெரியும்டா. சைமன் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். சம்பந்தம் இருக்கு. இவன் தங்கச்சி மாதிரி. இனிமே இந்த பொண்ணு கிட்ட லிப்ட் குடுக்கறேன்னு சொன்ன என்ன செய்வ? அத நான் சொல்ல மாட்டேன். தங்கச்சி பஸ் வந்து சென்னி போமா. இன்னும் என்ன பாத்து நிக்கிற? போய
மூஞ்சில அழகு தொட்டு எந்த கழுதை உன்னை சீண்டாது. வண்டிய நேர நீ விடு, ரூட்ட நான் சொல்ற. இங்க காலேஜ் எதுவும் இல்லையே. நம்ம காலேஜ் இங்கதான் பாக்கியது. வரபா ரொம்ப டான். தம்பி இங்கவா. அதோ போகுது அந்த பொண்ணு. அது எந்த கிளாஸ் டீச்சர்? அலைமேலுவா, அது டீச்சர் இல்ல சார், இங்கதான் படிக்குது. அது ஒன்பதாம் கிளாஸ்ல மூணாவது வருஷம். அண்ணே முதலாளி வராருண்ணே. என்னப்பா கடலுக்கு போகாம எல்லாரும் வாரத்தையே பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? மப்பும் மந்தாரமா இருக்கு, ஒருவேளை மழை வருமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. வெயிலுக்கு பயந்து உழுகாம இருந்தா விவசாயி வாழ முடியாது. மழைக்கு பயந்து நீங்களும் கடலுக்கு போகாம இருந்தீங்கன்னா பொழைக்க முடியாதப்பா. அது என்ன முதலாளி அப்படி சொல்லிவிட்டீங்க? தண்ணிக்குள்ளதான் சரி, ஆண்டவன் எங்க எழுதி விட்டான். அப்படி இருக்குங்க, மழைக்கு பயப்படுவோமா? அது இல்லீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு போனா மீன் நிறைய கிடைக்கும். அதுதான் ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது சரி, கேரளாவில் இருந்து அடுத்த வாரம் 10 படகு வருது நமக்கு. அதையும் எங்க கூப்பத்துக்கே வாட. உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்க பழச்சுக்கிடுறோம். வாடகை எல்லாம் ஒழுங்கா தரதா இருந்தா அந்த 10 படகை உங்களுக்கே கொடுத்துறேன். என்ன சார் சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, குளோப் ஜான தமிழ்ல சொல்றாங்க. என்னடா எப்படியோ சண்டையில ஆரம்பிச்சு காதல வந்து முடிச்சிருக்கியா? நமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாதுடா. பாத்தியா, கண்ணாலயே பேசி புடிச்சிட்டேன். என்ன தங்கமான பொண்ணு தெரியுமா? ஜாஸ்தி பேசுறது கூட கிடையாதுரா, ரொம்ப ஷை டைப். மாமா வா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹலோ சொல்லு. வா சதா. ஏய் என்னடா ஊமைய, நம்மானு எவ்வளவோ பெட்டர் போட்டிருக்க. ஐயோ எனக்கு இப்பதான்டா தெரியும். ஏமா உனக்கு பேபே பேச வராதா? கன்றாதி கன்றாதி, அதான் நீ அண்ணிலே இந்த பார்வையிலேயே பேசுறியா? ஆமா, உன் அழகு கோஷிஷ் காதல் வேற. பொண்ண 10 ரூபாய்க்கு டிஃபன் ரா அவளுக்கு. போடுறாங்க. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தெரிஞ்சியா? இன்னத்துக்கு எல்லாம் தனியா போட்டு கொண்டாந்து எல்லாம் ஒரே பிளேட்ல போட்டு கொண்டாரு தானே? எல்லாம் இப்படித்தான் குடுக்கற பாக்கம். ரைமன் அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அலமேல நம்ம முன்னாடியே இறக்கி விடுவான். இது நம்ம குப்பத்துக்கே அவமானம். ஏய்
அவன் இடம் தெரியாம வந்து விளையாடுறான், இருக்கட்டும் கவனிச்சுக்கிறேன். நான் அவரை பார்க்க வரல, உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்க பாபா அந்த சக்கரையை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். கொடுங்க. அல்லாவா பார்த்து எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்க. இன்னைக்கு கண்டிப்பா உன் முகதர்சனம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். இந்த பேசணும்னு என் மனசு எவ்வளவு துடிக்கிறது தெரியுமா? இன்ஷா அல்லாஹ், அந்த நல்ல நாள் சீக்கிரமா வரும். நான் தான் வந்தேன். இந்த ஒரு வார்த்தை போதும் மும்தாஜ், நான் போயிட்டு வரேன். கபாலி, ஏன் வண்டி நிறுத்திட்ட? என்னாச்சு? நானா நிறுத்தினேன்? அதான் நின்றுச்சு. என்ன ட்ரபிள்? இந்த பாரு, எனக்கு வண்டி ஓட்டத்தான் தெரியும், இந்த ரிப்பேர் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியாது. அடடாடா, உன்னோட வந்தாலே பெரிய நியூசன்ஸ். ச்சே இடியட், என்ன நீ ரொம்ப ஓவரா விரட்டுற? நான் என்னமோ வேணும்னு வண்டி நிறுத்தினதால நீ நினைக்கிற. இந்த சாரி, நீ எடுத்துட்டு போ, நான் நடந்து போறேன். கபாலி, இப்ப என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி விரட்டுற? நான் அவசரமா வீட்டுக்கு போகணுமே. அப்ப பேசாம வண்டியில இரு, நான் போய் மெக்கானிக் கூட்டிட்டு வரேன். ஓகே சீக்கிரம் பாத்து குடுத்துறேன். கமிங் கமிங் கமிங். கபாலி, இந்த வண்டியை இப்பவே ரிப்பேர் பண்ண முடியாது. கொண்டு போய் வர்க்ஷாப்ல விடு, காதுல பாக்கலாம். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நான் அவசரமா போகணுமே. ஒரு டாக்ஸி கூட கிடைக்காத இடத்துல வண்டி வந்து நிறுத்திட்டு. ஐயோ, இன்னொரு வாட்டி இடியட்னு சொன்னீனா உன்னை நடுக்காட்ல கொண்டு விட்டுருவேன். பாவம்ப்பா, வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சைமன், எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, உன் மோட்டார் பைக்ல லிஃப்ட் குடுக்கறியா? I'm sorry madam, எனக்கு ஒரு ஷாப்ல நிறைய வேலை இருக்கு. ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்க. என்னப்பா நீ? நான் யூசுவலா பொம்பளைங்களை மோட்டார் பைக்ல ஏத்த மாட்டேன். கபாலி, நீ புக்ஸ் வீட்டுக்கு கொண்டா, நான் நடந்தே போறேன். அடட, என்னங்க நீங்க? பரவாயில்ல, வாங்க. வாட் இஸ் தேர்? இந்த சைமன் கொஞ்சம் ஸ்பீடா போவா, இடுப்பு அணைச்சு பிடிச்சிக்க, இல்லனா கீழ விழுந்துருவேன். என்ன தைரியம் இருந்த? தங்கச்சியை மோட்டர் சைக்கிள் ஏத்திட்டு எங்க வீட்டிலே கொண்டு வந்து இறக்கி விடுவேன். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க குப்பத்து பொண்ணை மோட்டர் பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு என் கண்ணுக்கு முன்னாலே இறக்கி விடுவேன். பதிலுக்கு பதில். அலமேலுக்கு எனக்கு இருக்கிற விஷயம் வேற, அதே மாதிரி எனக்கும் உன் தங்கச்சிக்கும் இருக்கிற விஷயம் வேறேன்னு நினைச்சுக்கோ. என்ன சொல்லிட்டு போறான் பத்தியா? டேய் சங்கர், இப்ப நல்லா அவன் தலைமையில தட்டி வைக்கணும்டா. இல்ல, இன்னைக்கு உன் தங்கச்சிய மோட்டர் பைக்ல ஏத்திட்டு வரா, நாளைக்கு அவளோட பீச்ல டுவெட்டே பாடுவான். அதற்கு பதில் டப்பிங் பண்ண பேர் எல்லாம் சொல்றான். சைமன், வரமண்டலத்திற்கும் எங்கள் பிதாவே, என்னை மன்னிப்பிறாக.
இதுல யாரும் தலையிடாதீங்க, இது என் சொந்த விஷயம். நீ பேசாம, இது என் சொந்த விஷயம். நீ மட்டும் விதி விலக்க, நல்ல பாம்பு குட்டியில விஷ குட்டி நல்ல குட்டின்னு வித்தியாசமா இருக்கு. நீயும் அந்த சதாசிவத்தோட மகதானே. அனாவசியமா எங்க அப்பாவை பத்தி பேசாதே. இப்பதானே சொன்ன பாம்பு குட்டி என்ன, அதுக்குள்ள எங்கிட்டயே படம் எடுக்கிறீ. ஏழைங்கன்னா அர்த்தம் இல்லாம பணக்காரங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கணுமா? உன் குப்பத்து புத்திய விட மாட்டேங்கிறியே. கைவிடு. கைய விட, கைய விட்டுட்டா ஒண்ணு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? முதல்ல கைய விட. என்ன குடுக்கறேன்னு சொன்ன? எங்க? இங்க வேண்டாம், யாராவது பாத்திர போறாங்க அங்க. என்னடா இது? தாத்தே, வெறும் சாக்லேட்டா? நான் என்னென்னமோ நினைச்சேன். என்ன, நம்ம கடப்பக்கமே ஆளை காணோம். எம்மீனும் கடல்ல பிடிச்ச மீன் தாயா? என்ன களிமண்ல செஞ்ச சொன்ன? அதனை அப்படி கேக்குற? ஆமா, இப்ப வந்து மீனு தானா? இப்பயா? இப்ப வந்துதான். தொட்டு பாரு, உருச்சுந்தா தூட்டு குடு. மீன பார்த்தா புதுசாத்தான் தெரியுது. என்னடி கசுமாலம், இந்த கனசாயமாவை கையிலே உன் டகுல் வேலையை காட்டுறியா? நான் இஷ்டுவ சாப்பிடுவண்டி. நீ கஞ்சா மகனா? நான் முச்சல் பேசிடி. சும்மா ஏமாக்குற மனுஷன நீ தட்டுக்க முடியலான்னு பாக்குறியா? கம்மன் வர மனுஷனை பார்த்து பல்ல ஈனு இழுக்கிற, இஷ்டு இஷ்டு மூடுற, மசக்கறிய. இது ஒரு பயப்பா, நீ வாயா கிடைக்கு. ஏங்கல மீர் வாங்க மனுஷன நீ எப்படி இஷ்டாண்டா? அழைச்ச பாடு இன்னாடி சொல்றா? இன்னாடி பல்லுகள்லாம் கழிச்சுக்காமல கை வைப்பமே. இது என்ன தெரியுமா? எப்படி டிராகன் பாத்துக்கிறியா?
மழை வரும்போ தெரியுது, வீட்டுக்கு தானே போற, வா கொண்டு போய் என் கார்ல தர்றேன். வேண்டாம். என்ன தவிர இந்த அழகான உடம்ப மழை துளி கூட தொடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது முத்தாஜ். காலமெல்லாம் நாம இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல. இருந்தாலும் பெரியவங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லையா இது? அது சரி, உனக்கா அதை அப்பா இருக்கிறேன். நான் தான் யாருமே இல்லாத நான் அதை கட்டேன். ஒண்ணு செய்யட்டுமா? என்ன? பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு உங்க அப்பாவை பார்க்க வர மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நம்ம நிக்க விஷயமா பேசிட்டோமா? அது உங்க சாமர்த்தியம். நேரம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார், நான் வீட்டுக்கு போறேன். மழை இன்னும் விடலையே. முதலாளி, நீங்க கூப்பிட்டதா தம்பி வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா கலந்து பேசணும்னு தான் வர சொன்னேன். என்ன விஷயங்க? என் மனைவி கதீஜா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு இப்போ அந்த ஆசை வந்திருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாராளமா செஞ்சுக்கலாமே. அப்படி என்ன உங்களுக்கு வயசாயிருச்சு? நீங்க நினைச்சா நிக்கா உடனே செஞ்சுக்கலாமே. நான் நினைச்சா மட்டும் போதுமா? அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மக மும்தாஜ நான் விரும்புறேன். அவளையே நிக்கா பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்க மகளை எப்படி எனக்கு ரெண்டாம் தாரமா கட்டித்தரதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்ல, கல்யாண செலவை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். இப்ப சம்மதம் தானே? சம்மதம் சொல்ல வேண்டியதானே முதலாளி? என் மக கல்யாண விஷயம் மன்னிச்சுக்க, நீங்க வேற இடத்துல பொண்ணு பாருங்க. சொல்லுபான்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. சொல்லுங்க பா. துப்பார்க்கு துப்பாய
துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அது பாம்பில்ல விலாங்கு மீன், அத பார்த்தா எப்படி பயந்துட்டிய? ஓஹோ, இதெல்லாம் உன் வேலைதானா? ஆமா, அடாடாடாடா, என்ன தெரியப்பா? சரி சரி, கையெடு. முடியலையே, என் ஜாக்கெட் கூட பின்னே உன் பண்ணில மாட்டிச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சிகரெட் சிகரெட். முடியலையே, டைம் ஆச்சு, பிளீஸ் பின் எடுத்து விட. நான் ஒண்ணு கொடுக்கறேன், அத நீ வாங்கிக்கிறதா இருந்தா இந்த பின்ன எடுத்து விடுறேன். முதல்ல எடுத்து விடு, அப்புறம் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன். அடுத்தது, இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். அங்க ஒரு ஃப்ரெண்ட உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வச்சுக்க, அவருக்கு என்ன சொல்லுவேன்? ஹலோ, ஹவ் டு யூ டு? கைப்பு அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன முதல்ல தொட்டா நான் வந்து சாக்லேட் கொடுக்கறேன், நான் வந்து முதல்ல தொட்டா நீ சிக்கன் கொடுக்கணும். ஓகே, அது என்ன? எனக்கு மட்டும் சாக்லேட், உனக்கு சிக்லேட். நான் கேக்குறது சின்ன குழந்தைங்க சாப்பிட சிக்லேட் இல்லம்மா. ஐ சி, நீ என்ன முதல்ல தொட்டதானே? ஓகே, ரெடி. சங்கர், என்னப்பா வந்து? நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீ நானும் காஞ்சிபுரம் போறோம், ரெடி ஆயிடு. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நீயும் பாத்துட்டீனா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சுடுவேன். அப்பா, எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு சொல்லுவேன்? ஆனா நான் என் கடமையை செய்யணும் பாரு, அதுக்காக தான். இப்படி ஒரு திருப்பமோ? ஒருவேளை அலுமேலும் எங்க அண்ணன் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்லன்னா உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு இவ்வளவு சீக்கிரமா பொண்ணு பார்க்க போறாரு. பாவம், அண்ணன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. என்ன என்ன? ஒரு காரியம் பண்ணு சொல்லு. வேளாங்கண்ணி கோயிலுக்கு எதுக்கு? மாதா கோயில ஏதாவது வேண்டுதல் இருக்கா? அது இல்ல. அதான பார்த்தேன், நீ தான் கோயில் பக்கமே போக மாட்டிய, அப்புறம் எதுக்கு அங்க போற? அண்ணே, திட்டுத்தனமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போகுது. அத பத்தி உனக்கு என்னடா? சொன்னத செய் பாரு. அத பத்தி உனக்கு என்ன? இந்த தலைக்கு தலை நாட்டாமே போச்சு. எனக்கு அவரும் மோராடுதான், நீயும் மோராடுதான். 5 மணிக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கா? ஓவரா உரி பண்ணி கண்ணாடி கீழே போட்டுறாத. அவர் 5 மணிக்கு பிக்கப் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை நான் பிக்கப் பண்றேன். நேரம் கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஹலோ, மேனேஜர் இருக்காரா? நான் தான் பேசுறேன். அப்படியா? நீங்க ஒண்ணுத ஹலோ சங்கர், எதுக்காக இங்க வர சொன்னேன்? அவசரப்படாத சொல்றேன். உன் ஜோடி வந்தாச்சு. யாருக்குமே தெரியாம இருக்க உங்க காதல் ஊருக்கு எல்லாம் தெரியணும், கல்யாணத்துல முடியணும். எப்படி நம்ம பிளான்? முன்னாலே சொல்லிக் கூடாதா? தலைமையில வந்து விடுறேன். ஓகே, பாய். நான் சொன்னா இவன் தான் பொண்ணுபடி வேலை கவனிங்க. யார் அவன் மடைய மாதிரி காரை நடு ரோட்ல எடுத்திருக்கான்? வண்டிய ஒருத்தர் விரும்புறாங்க. நானே கண்ணாலே பாத்திருக்கேன், அவன் தான் அலமேலுவ கூட்டிக்கிட்டு எங்க வரான். ஐயோ 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 மரியாதா, எம்மாரோ மரியாதை எல்லாம் பூர்த்தே. இனிமே இந்த குப்பத்துல இருக்கிறவங்களா என்ன பார்த்து வாடி பண்ணுவாக்கா வாடி பண்ணுவாக்கான்னு ஏளனமா பேசி நங்கு காட்டுவாளுங்களே. நான் இன்ன வாய போறேன். தைமன் ஏன் இப்படி அழுகுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இனிமே என்னப்பா நடக்கணும்?
ஓடி போறா என்ன? ஓடி போறா திரும்பி வரத்தா போறாங்க. அக்கா நீதான் சொல்லிட்டு இருப்ப, என் தங்கச்சி நல்ல இடத்துல மாப்பிள்ள வேணும், நல்லா படிச்சுக்கணும் சொல்லி. சங்கர் நல்ல பையன், நல்ல பணக்கார, நல்லா படிச்சிருக்கான். அவங்க திரும்பி வரட்டும், எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை புடிச்சிருவோம். என்ன சலீம் நீ சொல்றது நியாயம் தான்? நீ சொல்றது நியாயம் தான். சொல்றீங்க எல்லாம் சரியா சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? நீ சொல்றதுதான் கருகிட்டு. அப்ப அதே டேட்ல நம்ம கல்யாணத்தையும். என்னங்க இது? மோட்டர் சைக்கிள் எவ்வளவு நேரம் தான் ஊர்வலம்? சீக்கிரமா போங்க. அவசரப்படாத, நாம போற இடம் இன்னும் 5-6 மைல் தான் இருக்கு. 5-6 மைலா? இன்னும் 5-6 மைல், 50 மைல் மாதிரி. இப்படி போய் சேரது? சீக்கிரமா போங்க. நம்ம இடம் வந்து இறங்கு. அலமேலே, அலமேலே, ஐ எம் சோ சாரி அலமேலே. நீ தான் ஸ்பீடா விடு ஸ்பீடா விடுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்படி ஸ்பீடாவே வந்து விழுந்துட்டியே. ரொம்ப அடிபட்டுச்ச. எனக்கு வர்ற கோபத்துல உன்னப்படியே வாய் வந்தபடி கல்யாணம் ஆகட்டும் கண்ணே, கைக்குள்ளே வைக்கின்றேன். ஆனந்தம் விளையாடும் பெண் என்றால் பெண் தானே, அங்கேதான் பலவீனம். ஏ நம்மராஜி தோற்றாலும் ஜெயித்தாலும் பெண்ணுக்கே சுகம் உண்டு. சங்கர், உல்லாச பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்ன பண்ணிச்சிருங்கப்பா? நான் அலமேலுவேன், மனப்பூர்வமா விரும்புற, அது எனக்கு தெரியும். நான் அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேங்கிற அதுவும் எனக்கு தெரியும். அது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல இத பாரு. நாளைக்கே நீ டியூட்டியில சேரணுமா? நேற்று ஆர்டர் வந்துச்சு, ஆனா நீதான் ஊர்ல இல்லையே. அப்பா ஒரு அரை மணி நேரத்துல கோயம்புத்தூர் ட்ரெயினுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தானே இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்ல? இந்த டிக்கெட் ரெடி பண்ணிட்டு போறப்ப. அப்பா அலமேல் விஷயம் முதல்ல வேலையை கவனி, உன் விருப்பம் போலவே நடக்க வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணும் இல்ல, அவசரமா 5000 ரூபாய் பணம் வேணும், அதான் பாத்துட்டு போறான்னு வந்தேன். அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துறேங்க. என்ன ஊருக்கு பூரா வட்டிக்கு பணம் கொடுக்கற, உனக்கு என்னையா பணத்துக்கு பஞ்சம்? அதையும் கேக்குறீங்க? பணத்தை வாங்கும்னு பல்ல காட்டுறான், திருப்பி கேட்கும் போது இல்லையன்னு அலைய விடுறானுங்க. வாஸ்தவம் தான். ஆமாங்க, நம்ம டீ கடை மொய்தீன் பாயிருக்கானே, பணம் வாங்கி முதமாச்சு, அசலும் கொடுக்கல, வட்டியையும் ஒழுங்கா கொடுக்கலீங்க. ஓ, மொய்தீன் பாய்க்கு உனக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கா? எதுக்கா கேக்குறீங்க? காரணமா தான். ஜெய்பால், எனக்காக ஒரு உதவி செய்வியா? நீங்க கேட்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. இது ரொம்ப சாதாரணமான விஷயங்க, நாளைக்கே பாருங்க. இப்படி திடீர ஜப்தி பண்ணான எங்கயா போ? எங்க வேணுமோ நானு போ, எனக்கு என்னையா? ஏண்டா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சாமானத்துக்கு வெளியே இருக்கணும். வேடையா வேடைய இருங்க ஐயா. ஐயா இன்னும் கொஞ்ச நாள் தவணை கொடுங்க ஐயா. என்னையா இந்த அக்கிரமமா இருக்கு? ஐயா இந்த பெரியவரை இவ்வளவு அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனுஷத்தன்மை இல்லையா ஐயா? அந்த மனுஷத்தன்மை உனக்கு இருந்தா அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நீ குடியா? ஐயா 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 கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஐயா. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கியா, அதை கூட்டிக்கிட்டு நான் எங்கயா போவேன்? உங்க காரை பிடிச்சு கெஞ்சி கேக்குறியா? ஓயா மரியாதையா? முதலாளி, இவ்வளவு பெரிய மனுஷன் காரை பிடிச்சு கெஞ்சிறார், மிருகத்தனமா தள்ளி விடுறீங்க.
இவரை நீ என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு நாவிலே நினைச்சிட்டியா? வாங்கின பணத்தை இவர் திருப்பி கொடுக்கல முதலாளி. அதுக்காக நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? எவ்வளவு பணம் தரணும்? வட்டியோட சேர்த்து 3,200 ரூபாய் தரணும். அவ்வளவுதான் ஐயா? இந்த இதுல 3,000 ரூபாய் இருக்குது. சொச்சத்தை வீட்டுல வந்து வாங்கிக்க. இளையா பத்திரத்தை முதலாளி ஆண்டவனா பார்த்துதான் சமயத்துல உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. இன்னும் ஏன் எங்க நிக்கிறீங்க? பணத்தை வாங்கிச்சுல இடத்தை கலை பண்ண வேண்டியதானே. நான் வர்றேன் முதலாளி. முயன் பாய், இந்தாங்க பத்திரம். நான் கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி தரணுங்கிற கவலையே உங்களுக்கு வேண்டாம். எப்ப வேணாலும் கொடுங்க, அதுக்கு வட்டி கூட வேண்டாம். முதலாளி, முதலாளி. யார் அது? இந்தாங்க முதலாளி. என்ன பாய் இதெல்லாம்? எங்க மானம் மரியாதையை காப்பாத்துறதுக்கு. என்ன பாய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நாம என்ன 1,000 வருஷமா வாழ போறோம்? இருக்க போறதோ கொஞ்ச நாள். அதுக்குள்ளார நம்மால முடிஞ்ச உதவிகளை பிரத்தியாருக்கு செய்யறதுதானே மனுஷ தன்மை. உங்களுடைய நல்ல மனசு அல்லாஹ் நிறைய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். செல்வத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா சந்தோஷத்தை கொடுக்கலையே. என்ன சொல்றீங்க? என்ன முதலாளியன்னு கூப்பிட 1,000 பேர் இருக்காங்க, ஆனா அப்பான அன்போட கூப்பிட ஒரு பிள்ளை இல்லையே. அதுக்காகத்தான் மறுபடி நிக்கா செய்யணும்னு விரும்பினேன். ஆனா நீங்க தான் அன்னைக்கு உங்களை நான் புரிஞ்சுக்கல, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதலாளி, என் மக மும்தாஸ் உங்களுக்கு தான். பாய், நான் ஏதோ பெருசா உதவி செஞ்சிட்டேன்னு நினைச்சு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சொல்றீங்களா? இல்ல முதலாளி, இல்ல. அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், என் மகளுக்கு நீங்க தான் மாப்பிள. ரசாக்கு மாப்பிளையா அடையாதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? அதில்லப்பா. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சேன்னு பாக்குறியா? ஒன்னு அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுக்கறதா? அல்லா மேல சத்து செஞ்சு வா கொடுத்துட்டமா. அலைக்கும் சலாம் பாய். அலைக்கும் சலாம் பாட் பாய். ஆவோ ஆவோ, எங்கெல்லாம் பார்த்து ஏறது? சமாச்சாரம். சரி, நீ வழக்கமா சென்னை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் கேப்ப? இல்சாக் பாய்க்கு கல்யாணம், அதுக்கு நீ தான் சென்னை வாசிக்கணும். ரொம்ப சந்தோஷம். அரே, நம்ம டீ கடை மொய்தீன் பாய் மக மும்தாஸ் தான். என்ன சொல்ற? பணத்தை வீசி எறிஞ்ச ஒரு உண்மையான காதலுக்கு நீ சமாதி கட்ட நினைக்கிற? அது பாவம் சொல்றேன். விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை வற்புறுத்தி அடிமையாக்க நினைக்கிற? அது தப்புன்னு சொல்றேன். இந்த ஊர்வலத்துல மாப்பிளியா வர வேண்டியவன் நீ இல்ல, இந்த அப்பாவி சலீம் சொல்றேன். அதை சொல்ல நீ யாரு? அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா இல்ல அத கூட பிறந்த அண்ணனா? எங்க விஷயத்துல தலையிட நீ யாரா? சிலுவை போட்ட கிறிஸ்தவன் தான், ஆனா தொப்பி வைக்காத முஸ்லீம், விபூதி பூசாத ஹிந்து, எல்லாருக்கும் வேண்டியவன். இந்த குப்பத்துல யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்க எனக்கு உரிமை இருக்கு. மரியாதையா வழிவிட போறியா? இல்ல, போக விட மாட்டேன். வேண்டாம், நீ போடாத பக்கம் தொடர்ந்து கிளை. நீ போடாத பக்கம் சைமன் சைமன் வீணா கலாட்டா பண்ணாம இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன், என் பிணத்து மேலதான் இந்த ஊர்வலம் போக முடியும். மும்தாஸ் பால மேலு மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறது, பணத்தை கண்டதும் மனசை மாத்திக்கிறது, இதுக்கு போராடி காதல். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடுத்ததுக்காக சைமனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. மதுரு மாதிரி சலி ஊர்வலத்துல செனாய் வாசிட்டு வராரு, மனக்கோலத்துல நீங்க சந்தோஷமா நிக்கிறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஒரு பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ, ஆனா உனக்கு காதலிச்ச பாவத்துக்காக சலி பைத்திய பிடிச்ச அலைய போறாரு. பதில் பேச மாட்டேன், இந்த பாவம் உன சும்மா விடாது, நீ சும்மா விடாது. இந்த கல்யாணத்தை முன்னாடி இருந்து நடத்தி வைக்க வேண்டிய நீயே கலாட்டா பண்றியா? அநியாயமா உங்க மக வாழ்க்கையை உங்க கையாலேயே அழிச்சிடாதீங்க. என்னப்பா சொல்ற?
சலீமும் மம்தாஜ் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறாங்க. இல்லப்பா இல்ல, அவ பரிபூர்ணமா சம்மதம் கொடுத்த பிறகுதான் இந்த கல்யாணத்தை நானே. சாஹிப் மகள் மும்தாஜ் பேகத்தை 5100 ரூபாய் மெஹராக நிக்கா செய்ய உங்களுக்கு சம்மதமா? கபூல் கபூல் ஹை கபூல் கபூல் ஹை கபூல் கபூல் ஹை. இந்த நிக்கா செய்ய மாட்டோம். நீங்க இப்படி அவமான காரியம் செஞ்சுமா? சலீம விரும்பிட்டு இன்னொருத்தோட எப்படி பாபா நான் வாழ முடியும்? நீங்க தான் என்ன சொல்ல விடலையே. பல்ல மேல சத்தியம் பண்ணி வா கொடுத்துட்டேன்னு சொல்லி என் வாய் அடிச்சிட்டீங்க. முன்னாடி என்ன தலைகுலிய வச்சுட்டே இல்ல. இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? எங்க போறாரு இந்த மனுஷன்? சலீமுக்கும் மும்தாஸும் நிக்கா செஞ்சுவீங்க. சரி, மும்தாஸ் நிக்கா செய்ய உனக்கு சம்மதமா? கபூல் கபூல். மும்தாஜ் சலீமுடைய நிக்கா செய்த உங்களுக்கு சம்மதமா? கபூல் சம்மதம் கபூல். மூணு ஜோடியில ஒரு ஜோடிக்கு நிம்மதியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த லக்கு யார் கிடைக்க போகுதோ? நமக்குதான். அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சலீம் மும்தாஜ் காது இல்ல, ரசாக் விலனா வந்துட்டான். நமக்குதான் அப்படி யாருமே இல்லையே. அவர் மூத்தவரா இருந்தாலும் தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அவருக்கு பண்ணுவாங்க. கல்யாண விஷயத்துல நான் தான் முந்திக்குவேன். என்ன மோமா, நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சரி, அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வரலாம். என்னப்பா செய்யறது? பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிடுறேன். அதனாலதான் ரொம்ப காலமா அவனை சந்திக்கவே முடியல. ஏன்பா, உனக்கு தான் எத்தனையோ பிசினஸ் இருக்க, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏன் உனக்கு ஆசை வந்துச்சு? அதுல சராசி இரும்பு பெட்டில பணம் தூங்கி கிடக்குது. இது மாதிரி பல ஃபேக்டரிகள் ஸ்டார்ட் பண்ணோம்னா பல ஏழை குடும்பங்கள் பிழைக்கும், நமக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் எத்தனை போன் பண்ணேன். ஆமா, அந்த ஆளுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். இதோ வந்துருவார். அஸ்ஸலாமு அலைக்கும். வா ரசாக் பாய், உனக்கு 100 ஆயுசு, உட்காரு. என் ஃப்ரெண்டு வேதாச்சலம், பெரிய பிசினஸ் மேன். சலாம். ஆமா, என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? அது நம்ம குப்பத்துக்கு பக்கத்துல காலியா கிடக்கிறவன் இடத்த இவர் பார்த்தாரா, அதுல ஒரு எரா ஃபேக்டரி கட்டணும்னு இவர் நினைக்கிறாரு. நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லும் போது நான் என்ன மறுத்தா சொல்ல போறேன்? வெரி குட். இன்னாங்க விசிட்டிங் கார்டு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஆபீஸ்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க. மத்த விஷயங்கள் அங்கேயே பேசி முடிச்சுப்போம். குட் காட். என்னப்பா, காரியம் முடிஞ்சதும் கடிகாரத்தை பாக்குற? ஆமா, ஒரு அவசரமான விஷயம், நான் வரேன்ப்பா. அப்படி என்னப்பா கல்யாண முகூர்த்தம் தவறிட போகுது? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் போகலன்னா ஒரு கல்யாணம் இல்ல 100 கல்யாணம் போயிடும். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, வருஷம் வருஷம் சொந்த செலவுல 107 பெண்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு அந்த விசேஷ நாள், நான் வரேன்பா. இத வந்துட்டேன். சரி, என்ன அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? என் பொண்ணு வசந்தி. வசந்தி சின்ன பிள்ளைல பாத்துது. என்னம்மா வளர்ந்துட்டா? ஏம்மா, என்னம்மா படிக்கிற? பிஏ ஃபைனல் இயர். வெரி குட் வெரி குட், நல்லா படிமா, நான் வரேன்பா. வசந்தி, ஏம்மா எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ் வருதுப்பா, அதான் என் ஃப்ரெண்ட் கமலா வீட்டுல போய் படிச்சுட்டு வரேன். சரி சரி. என்ன பாய்? அப்புறம் சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன, உங்க பொண்ணு கமலா வீட்டுக்கு போய் பாடம் படிச்சுட்டு வரல, பின்ன இந்த சைமன் பையனோட போய் காதல் பாடம் படிச்சுட்டு வருது. என்ன சொல்ற நீ?
சத்தியமா என் கண்ணால பார்த்தத சொல்றேன் சார். அலமேலே அலமேலே இன்னாமே இன்ன ஆச்சே ஐயா, இன்னாடி உடம்புக்கு ஐயா இன்னாடி சொல்லு அக்கா, இன்னாடி ஏழுங்க வைத்தறிச்சல கூச்சலாதான் இருக்கும். நீ பணக்கார என்ன சமாச்சாரம், எதுக்காக வந்திருக்கீங்க? என் தங்காச்சி அலந்தாலும் அவன் மாவன் கெடுத்து விட்டாயா, இப்ப அவன் வாந்தி எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு இன்னும் வயசு சொல்ல போற. ஓ மாவன, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்ல நாங்க சேர்ந்து தாலி கட்ட வைப்போம். என்ன யாரு இங்க சத்தம் போடக்கூடாது, எல்லாரும் அங்கிருங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. குழந்தை பிறந்ததும் உடனே தந்தி கொடுங்க, நான் பறத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நானும் நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, உன் வயத்துல வளர்ற கருவை கலைச்சிடு. என்ன அப்படி அசந்து போய் நின்னுட்ட, செஞ்ச அக்கிரமங்கள் எல்லாம் சினிமா படம் மாதிரி கண்ணு முன்னாலே ஓடுத? அது முடிஞ்சு போன கதை. இல்ல, அது ஒரு தொடர் கதை, என் வாழ்க்கையில மறக்க முடியாத கண்ணீர் கதை. அந்த கதையை பத்தி பேச தாய் இப்ப இங்க வந்தியா? இல்ல, அது நம்ம சொந்த கதை. இப்ப அலமேலுக்கு என்ன வழி சொல்ற? அதுவும் நியாயம்தான், அலமேல என் மருமகளா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் மகளோட இனிமே நீ பழகக்கூடாது. அவளே உன்னை தேடி வந்தாலும் நீ அவளோட பேசக்கூடாது. இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கும் வசந்திக்கு இருக்கிற தொடர்பு அறுந்து போச்சு. உன் மதம் வேற, என் மதம் வேற. அதுதான் காரணமா? நீ ஒரு குடிசை, வசந்தி ஒரு கோபுரம். இது மட்டும்தான் காரணமா? இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிஷனுக்கு நான் கட்டுப்பட்ட? முதல்ல வசந்திக்கு கல்யாணம், அடுத்த நாளே அலமேலு நான் மருமகளா ஏத்துக்கிறேன். ஏன் தலைய சுத்தி மூக்க தொடற? இதுல ஏதோ ஆபத்து இருக்க. இருக்கு, உனக்கு இல்ல எனக்கு. குப்பத்தில் இருக்க சில பேர் குண்டான் செட்டில குதிரை ஓட்டுவேன்னு சொல்லுவாங்க, உன்ன எப்படி நம்புறது? சைமன் என்ன நம்பு, நான் சத்தியமா சொல்றேன், அலமேலுவை என் மருமகளா ஏத்துக்கிறேன். கண்டிஷனுக்கு நான் கட்டுப்படலன்னு அலமேலு நடுத்தருவில் நிப்பா. அது உன்னால முடியாது, அப்படி நடக்கவும் விட மாட்டேன். உன்னையும் மகனையும் கோட்டை நிக்க வைப்பேன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், சாட்சிகளை கலைப்பேன், சங்கருக்கு அலமேலுவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நிரூபிப்பேன். என்ன, எங்கிட்ட பணம் இருக்கு. அதோட இன்னொன்னையும் தெரிஞ்சுக்க, வசந்திய நான் தான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சேங்கிற விட்ட, வசந்தி கிட்டயோ இன்னும் வேற யாருகிட்டயோ சொன்ன ஆபத்து அலமேலுவுக்கு தான். என்னப்பா பதில் சொல்லாமையே போற? அலமேலு இந்த வீட்டுல வாழணும்னு நீ நினைச்சா நான் சொன்னபடி நடந்துக்க, இல்ல அப்புறம் உன் இஷ்டம். சைமன், ஏன் ஒரு மாதிரியாக்குற?
என்னத்துக்கு உன் கண்ணெல்லாம் இப்படி கலங்கிக்குது? அந்த முதலாளி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ட்டானா? இல்ல, உன்னை ஏதாவது மறுவாத குறைவா பேசிட்டானா? அந்த முதலாளி என் தங்காச்சிய மருமவளை ஏத்து காட்டி பரவாயில்ல, கெட்டு போயிட்டு அந்த கைதிய மூட்டை பூச்சி மருந்து கொடுத்து கொண்டு போடுறேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா அது எங்களால தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அக்கா, நீ யாரோ நான் யாரோ, ஆனா நமக்குள்ள எவ்வளவு பாசம். காரணம் ஏழைங்க. முதலாளி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், நீ போன எந்த காரியத்தையும் ஜெயிக்காம வரமாட்டேன். போலாம். நீ சொன்னபடி நான் நடப்பேன். ஆனா நீ பேச்சு மாறி அப்படி இப்படி ஏதாவது நடந்த கொலையே நடக்கும். என்ன சொன்னியாசத்தோட பாக்குற அந்த பார்வையில் அன்பு இருக்கு, நீ கோபமா பேசணும் நினைக்கிற, அது உன்னால முடியல. அப்படின்னா நீயா என்ன வெறுக்கல? யாரும் மனசை கலைச்சு இருக்காங்க. ஆமா, என் மனசை கலைச்சிட்டாங்க, என் புத்திய குழப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் என்ன குழந்தையா? அப்போ நீயே என்ன ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி நினைக்க நான் என்ன மிருகமா? அப்போ என்ன வெறுக்கிறதுக்கு வேற என்ன காரணம் சொல்லு. சொல்லு சைமன், சொல்லு. மதம் வேற, என் மதம் வேற. சைமன், நீ கோபுரம் சந்தர்ப்பம் சதி செய்து சொல்றியா? அதை எதிர்த்து முறியடிப்போம். விதி விளையாடுதுன்னு சொல்றியா? சதியாவது விதியாவது, அதுக்கு நானா பயப்படுவேன். அதுக்கு மேல ஒரு சக்தி உன்னை மருந்துதான் ஆகணும்னு சொல்லுது. நான் என்ன செய்வேன்? அப்படி எல்லாம் சொல்லாத சைமன், நீ இல்லன்னா நான் இல்ல. டேய் சைமன், வசந்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கா, அவளை ஏமாத்துறாத. அந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை தெரிஞ்சு நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். வசந்தி, உடஞ்சு போற இந்த உள்ளத்துக்கு இனிமே காதலே கிடையாது. உயிர் இல்லாத நிலம்பு கூட்டுக்கு கல்யாணமும் கிடையாது. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. முடியாது சைமன், என்னால முடியாது. என்ன கை வைக்கிறது சைமன்? என்ன மனுஷன்? சைமன் நில்லுடா. ஏய் சைமன், உன்னை எவ்வளவு உயர்ந்தவனா நினைச்சிருந்த, இவ்வளவு சாதாரண மனுஷனா போயிட்டா? சே, நீ வணங்குற மாதா கூட உன்னை மன்னிக்க மாட்டா. பொண்ணுக்கு
வசந்தி கல்யாணத்தை நானே ஜாம் ஜாம் முடிச்சு வைக்கிறேன். வசந்தி இனிமேல் உன் பொண்ணு இல்ல என் பொண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. நீ நிம்மதியா போ, நான் வரேன். பனி, பாபு வீட்டுல இருப்பான், உடனடியா வரச்சிடு. குட் மார்னிங் அங்கிள். அடடா வா பாபு, ஏன்பா அங்கே நிக்கிற? மணி பாபு ஆர்டர் கொண்டா. சரிங்க பாபு, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரன்பா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒரு பெரிய இடத்துல அழகால நல்லா படிச்சு பண்ணா உனக்கு பாத்து வச்சிருக்கேன். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொல்றப்ப நான் மாட்டேன்னு சொல்ல போறேன். வெரி குட் பாய். ஓகே நல்ல சமயத்துல உங்க அண்ணன் வந்துட்டான், அவங்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. சங்கர், ராகுக்காரன் வரப்போகுது, சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பப்பா. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவிட்டு கூட்டி போக போறோம். புதன்கிழமை நல்ல நாள், அன்னைக்குத்தான் விசேஷம் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துரு. நீ எப்பா கூட பிறந்த அண்ணனுக்கு கூட சொல்லாம அப்படி என்ன இந்த கல்யாணத்துக்கு அவசரம் வந்துருச்சு? அவசரம் இல்லப்பா, அவசியம் வந்துருச்சு. போறப்பவே அவசகனமா அக்காவுக்கு உடம்பு சரியில்ல, மருந்து வாங்க. ஐயோ, உங்க அக்கா உயிருக்குன்னு ஆபத்து இல்லையா? உன் தலையில சொச்ச என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு புரியு. பாப்பா ஒரு வழி சொல்லு எல்லாரும் கேட்டீங்க, அதான் ஆள வச்சு கருவை களைச்சிட்டேன். சத்தியம் தவறாம நடந்துக்கிறதுக்கு நான் என்ன பெரிய மகானா? சாதாரண மனுஷம்பா. கத்திய கிளப்படு. அப்படின்னா நீ உங்க அப்ப கூட சேர்ந்துட்டியா? அவசர புத்தினாலதானே எல்லாமே கெட்டு போச்சு. அலமேலு வாழ வைக்க நான் இருக்கிறப்போ எதுக்காக இவர்கிட்ட போய் நியாயம் கேட்டேன்? சங்கர் அப்பா, உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயமா வசந்தியை சைமன் கிட்ட இருந்து பிரிச்சீங்க. அலமேலுவ வாழ விட கூடாதுன்னு நினைச்சு இப்ப ஏ வாழ்க்கையிலையும் விளையாடிட்டீங்களே. அப்பா, மகனுக்கு எப்ப குழந்தை பிறக்கும்? அத மடியில தூக்கி வச்சு கொஞ்சலாண்டு எல்லா தகப்பனும் நினைப்பாங்க. ஆனா நீங்க கருவில் இருக்கிறப்பவே என் குழந்தைய கொண்டுட்டீங்களே. அப்பனா நீங்க நான் உங்க மகங்கிற உரிமையில என்ன அடிச்சிட்டீங்க. ஆனா இன்னையில இருந்து எனக்கு ஒரு தகப்பனே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வா சைமன். கொஞ்சம் மனுஷன் அடிச்சா அந்த வலி அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடும். ஆனா அவன் செய்யற அக்கிரமத்தை எல்லாம் மேலிருந்து ஒருத்த பாத்துட்டே இருக்கான். அவன் ஒரு நாளைக்கு சத்தம் இல்லாம அடிப்பான். அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது. அவர்கிட்ட என்ன பேச்சு? வாசைமன்
சதாசிவம் இல்ல, எனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிருக்கு, தினம் 8 ரூபாய் சம்பளம். இன்ஷா அல்லாஹ். ஆமா, நம்ம டிரைவர் கபாலி அண்ணல, அவர்தான் என்ன வேலையில சேர்த்து விட்டார். முதல்ல நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் மவுண்ட் ரோடு வந்துருமா? அதுக்கு என்ன தாராளமா போவோம். அது சரி, வேலை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக சென்னை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. மும்தாஜ், வருமானம் பத்தல தானே வேலையை தேடிட்டேன், ஆனா சென்னை வாசிக்கிறத மட்டும் நான் எப்பவுமே நிறுத்த மாட்டேன். ஆமா, நான் உனக்கு லட்டு கொடுத்தேன், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. என்ன வேணும் கேளுங்க. ஒரு குல்குலா வேணும். ஐயோ, நான் சாய்மன் சங்கர், இந்த குப்பத்து பசங்களோட சேர்ந்து நீயுமா கலாட்டா பண்ண வந்திருக்க? உணவுப் பொருள்களை கலப்படம் பண்ணி ஊரை கொள்ளையடிக்க நினைச்சா பெத்த தகப்பனா இருந்தாலும் விடமாட்டேன். மரியாதையா வழிய விட போறீங்களா இல்லையா? குறுக்கு வழியில போற லாரிகளை நாங்க விடமாட்டோம். எந்த பக்கம் திருப்பு? எந்த பக்கம்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். என்ன சொன்ன? பரமன்றத்திற்கும் எங்கள் பிதாவே பிராக. சங்கர் சலீம் சைமன், சங்கர் சலீம் சைமன். நினைச்சேன் விலங்கு மாட்டித்தான் கூட்டிட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாரியம்மா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் சொன்ன, என்ன சொல்ற? அட இன்னாயா, அதுக்கு என்ன இப்ப அவசரம்? என் நிலைமையெல்லாம் பேசுற நீ? எனக்கு ராத்திரில எல்லாம் தூக்கம் வராம கண்ட கண்ட இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு பேர அலையறேன். இங்கிலீஷ் படமா? ஆமா, அதுலதான் கண்ணு குளிர்ச்சியா எல்லா கன்றாவையும் வருது. மாரியம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டு கதவை திறந்து வை. எதுக்கு? நான் யாருக்கும் தெரியாம உன் வீட்டுக்கு வந்துருவேன். வந்து நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் அப்புறம் உன் கையால மீன் குழம்பு வச்சு சாப்பாடு போடு. நான் வேண்டாம் வேண்டான்னு ஆசையா ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு போயிருவேன். அது மட்டும் முடியாதியா? மாரியம்மா, மாரியம்மா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நண்டு வறுத்து மீன் குழம்பு வச்சு அப்பால் தான் சோறு போடுவேன். எங்க குப்பத்து சனங்கள்லாம் ஒரு மாதிரி. நீ வரும்போது
யாருக்கும் தெரியாம வரணும். சரி சரி. நைனா என்ன கண்டு காணாம போற? இதாப்பா கடை. வா. கடையா? உனக்கு என்ன டீயா சர்பத்தா? கண்ணு முடிக்க வேண்டி இருக்குது, டீயே கொடு. இந்த அப்படி ரெண்டு ரூபாய் கொடு. ரெண்டு ரூபாய் என்ன அது? டீயே பதினஞ்சு பைசா தான். நீனமா சுடுதண்ணி ஊத்திட்டு ரெண்டு ரூபாங்கிற சுத்தமான சரக்குப்பா. ஐயோ என்ன இது? என்ன சாராயமா? சாராயம் மாவாது பன்னீர் மாதிரி சரக்குப்பா. கப்புன்னு குடிச்சிரு. ஐயோ ஐயோ எனக்கு சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல, எனக்கு வேண்டாம். பழக்கம் இல்ல எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் குடிச்சிடே குடிச்சிடா. ஐயோ எனக்கு வேண்டாம் சாராயம் குடிச்சு பழக்கம் இல்ல. டூப்புற பாத்தியா? ஐயோ எனக்கு வேண்டாம் கேட்ட விட்டுருக்க விட்டுருக்க. அப்படின்னா நீ என்ன ஆள் காட்டியா? ஐயோ நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேங்க. எனக்கு ஒழுங்கா குடிச்சிரு. குடிக்க போறியா இல்லையா? ஐயோ எனக்கு வேண்டாங்க. வேறையா கண்டுக்கணே போய் காட்டி கொடுத்துருவ. இத குடிச்சாதான் நீ காட்டி கொடுக்க மாட்டேன். ஐயோ வேண்டாங்க எனக்கு. குடிக்க போறியா இல்லையா? குடி குடி. புது படம் கபடிக்காண்டா குடி. சப்பர் எடுத்துரு. ஐயோ எனக்கு தெரியாம வந்து மாட்டிக்கிட்டது. குடி ரெண்டு ரூபா வெட்டு. கத்தி கத்தி முட்டு எடுக்கிறேன் பா. என்ன வர செலுத்து தூங்குற? நீ ஐயா நீ என்னைக்காவது என்ன தேடிக்கின்னு வருவேன் எனக்கு தெரியும். வயிறு கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வச்சிய, அதை எடுத்துட்டு வா. போ மாறிமா. தெரியும் யா. என்ன பாட அழுது? சாராயமா ஜிஞ்சரா? சர்பத்து. வயிறு கபா கபா கபான்னு எரியுது. மீன் குழம்பு வைக்க சொன்னேன்ல, சோறு போடு. ஓ எடுத்துட்டு வா மாரியம்மா. மாரியம்மாவா? நீ மாரியம்மா? ஆமா ஆமா நான் மாரியம்மாவே தான். ஆயா வீட்டுக்குள்ள போலாம் போலாம். ஒரு ஆம்பளையே ராவல வீட்டுக்குள்ள அரடி கூப்பிடுற? நீ யாருடி என்ன கேக்கறதுக்கு? ஏண்டி கைதே அந்த மனுஷன் கண்டதை குடிச்சிட்டு நிதானம் இல்லாம வந்தா வீட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு போய் மசக்கலான்னு பாக்குறியே? இன்னாடி சொன்ன இன்னாடி சொல்வாங்க. இன்னாடி குடிப்பயக்கம்? ஐயோ என் பழக்கமே இல்ல. வர்ற வழியில ஒரு பைய கத்திய காமிச்சு குடிக்க வச்சுட்டான் மாரியம்மா. சத்தியமா இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். ஓஹோ குந்துடா வார. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம்மாடி. மாறி சோமாரி ஊரை விட்டு ஊர் வந்து இந்த குப்பத்தை கெடுக்கறியா? குடிக்க தெரியாதவங்களாம் குடிக்க வச்சு கெடுக்கறியடா கசமாலம். என்ன நானும் பாத்து நேக்கிறேன், ஓவரா பேசி நேக்கிறியா? நீ விட்டேன் அப்படியே தாராந்து போடுவேன். இன்னமே இந்த பக்கம் சாராய் விற்கிறத பார்த்தேன் கருவாடு வறுக்கிற மாதிரி வறுத்து போடுவாங்க. வாங்க வா இப்ப போய் நல்லா வாங்க. புது வாழ்க்கைய தொடங்க போறீங்க. இன்னி மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா நீடூழி வாழணும் போம்மா. கதாச்சலம் வசந்தி தாயில்லாத பொண்ணு, செல்லமா வளர்த்துட்டேன். அவளை நீதான் கண்கலங்காம பாத்துக்கணும். என்ன சதாசிவம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லுமா? வசந்தி எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். அது பொறுப்ப ரயமன்
இனிமே உன் அந்த அல்லாதாமா காப்பாத்தும். சைமன், ஊரெல்லாம் அநியாயம் தான் பேசுது, ஆனா என் மனசாட்சிக்கு மட்டும் தெரியுது. அடுத்தவன் தோட்டத்து பூவை பறிக்கிறதுக்கு கூட அனுமதி கேட்கணும், ஆனா நீ அநியாயமா அடுத்தவன் மனைவியே. ஏண்டா நிறுத்துட்ட? சொல்லவே அவமானமா இருக்கு. அப்படின்னா நான் சொல்றேன், வேலைய தாண்டி போய் நானா அந்த பூவை பறிக்கல, அது தானா வந்து என் மடியில விழுந்திருக்கு. அதை சாக்கல் இல்லையாரியே சொல்றேன், சந்தோஷமா என் வீட்டை வச்சிருக்கேன், அது தப்ப. சைமன், இப்பதான் நண்பனா வந்திருக்கேன்னு சொன்ன, அதுக்குள்ள பகைவனா மாறிட்டியே. நீயும் நானும் எப்பவும் நண்பர்களா இருக்கணும்னு நீ நினைச்ச, என் தங்கச்சியும் கூட அனுப்பிச்சு. ஐ அம் சாரி ஃப்ரெண்ட், நானும் அனுப்ப மாட்டேன், அவளும் வர மாட்டான். ஐ சி, நான் நினைச்சா சட்டப்படி உன்னை அவளையும் கூட்டிட்டு போக முடியும். போடா, உங்க முடியாது, நீ சண்டை போட்டு அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு இயேசு சொல்லிருக்கிறார். ஆனா மறு கன்னத்திலயும் அடிச்சா திருப்பி அடிக்காதேன்னு இயேசு சொல்லல. வரமண்டலத்திற்கும் எங்கள் பிதாவே என்னை மன்னிப்பிறாக. நீ நினைக்கிற மாதிரி அவரை நெடுத்து ஓடி வரல, நானா விரும்பித்தான் அவர் கூட வந்திருக்கேன். என் கணவர் எனக்கு பிடிக்கல, சட்டப்படி விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டேன். ஆயிரம் தான் இருந்தாலும் கட்டின புருஷன, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. உனக்கு இது அவமானமா இருக்கலாம், என்ன செய்யறது, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், ஆனா பிரச்சனையே என் வாழ்க்கை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருக்க? உண்மையிலேயே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டியா?
ஆமா சைமன், இனிமே ஏ சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னையா பேசாம இருக்கிறீங்க? சைமன் அந்த பொண்ணை கூட்டிக்கிறது நியாயமா? தப்பு தாங்க, தப்புன்னு தெரியல. அப்ப ஏன் உடனே கூப்பிட்டு கண்டிக்கல? பசந்து ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கல? அவன் ஒரு மொரட்டு போய சொன்னா கேட்க மாட்டானுங்களே. யோ யோ, நீ இந்த குப்பத்துக்கு தலைவர், நீயா இப்படி பேசுற? ஐயா உங்களை எல்லாம் பகச்சு இந்த குப்பத்துல வாங்குற முடியுமா? இந்த பாரு, சராசிவன் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறார். அவரை நீங்க பகச்சுட்டீங்க, அரிசிமில்லையும் ஆயுதமில்லையும் எடுத்து மூடிடுவாரு. அதையே நம்பி இருக்கிற குழப்பல மண்ணு விழுந்துற ஜாக்கிறது. அதோட நானும் உங்க யாருக்கும் படகு கொடுக்க மாட்டேன். அப்புறம் நீங்களும் கடலுக்கு போக முடியாது, பட்டினி கிடக்க வேண்டியதுதான். அதனால நல்ல யோசனை பண்ணி செய்ய வேண்டியதை செய்யுங்க. போங்க போங்க. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? அவங்க அவங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த சைவரால நம்ம குப்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருச்சுங்க. இவனை மன்னிக்க கூடாதுங்க. ரெண்டுல இரண்டுல பேசாதீங்க ஐயா. சைமன் இந்த குப்பத்துக்கே செல்ல பிள்ளை. இந்த குப்பத்துக்கு அவனால எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக தங்க ஊசின்னு கண்ணுல குத்திக்க முடியுமா ஐயா? இவனை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுடலாம், ஆனா நாளைக்கு இன்னொருத்த இதே தப்ப தைரியமா செஞ்சுட்டு வருவான். அப்ப என்ன செய்யறது? என்ன சலீம், என்னப்பா பேசாம நினைக்கிற? உன் அபிப்பிராயத்தை சொல்லு ஐயா. அவன் கோடீஸ்வரம் வீட்டை பெண்ண விரும்பி இங்க கூட்டிட்டு வந்து அதுக்காக எதிர்ப்பு வந்தா இவனுக்காக இந்த குப்பமே உயிரை கொடுக்கும். ஆனா இப்ப அவன் செஞ்சிட்டு வந்திருக்கிற காரியம் அப்படி இல்லைங்களே. தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்சே தீரணும். என்ன மொய்தீன் பாய், நீங்க என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்து பார்த்து என்ன முடிவு எடுக்குதோ நான் கட்டுப்படுறேன். நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. சைமன், நீ இந்த குப்பை பிறந்து வளர்ந்தவன், எல்லாருக்கும் வேண்டியவன். அதனால சொல்ற, அந்த பொண்ண நீ இப்பவே அவ புருஷ விட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடு. நீ அவளை அனுப்பி வைக்கலன்னா நானும் முடியறதுக்குள்ள நீ இந்த குப்பத்தை விட்டே போயிடணும். காலையில புறப்படுறதுக்கு நீ தயாராய சைமன். பஞ்சாயத்து முடிவை மீறி தான் நடக்க முடியாது. முகத்தை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஏன் இருக்கிற போய் கொண்டாட்ட கூட்டு வரா போற. சைமன், ஏய், நீ சரியான ஆம்பளியா இருந்தா கிட்ட வாடா. அவன் கொண்டாட்ட அவன் கூப்பிடறான், அதை தடுக்க நீ யாரா? பாபு, அவன் கையை பிடிச்சிட்டு வாடா போற. ஏய், இவளை தொட்ட உன் கைய துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிருவேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, ஏ சம்பந்தமா எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் கை நீட்டி அடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. கைய வெட்டிடுவியா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே, அவரை காப்பாத்துங்க. நீங்களும் அந்த கொடுமையை பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. இது அவங்க குடும்ப விவகாரம், அதுல நீ தலையிடாத. இவர் அடிக்கிறதுக்கு நீ யாரு? அவன் புருஷன். யாரு? இவனா? வசந்தி. அப்பா,
நீங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே கௌரவம், அது தரையில விழுந்து நொறுங்கிடக் கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். ஒரு பெண் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லக்கூடாத இடத்துல இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. என்ன சொல்ற நீ? நீங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து சீரும் சிறப்புமா இருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, என்ன நடந்தது தெரியுமா? ஏம்மா பயப்படுற? நான் மட்டும்தான் இருக்கேன். வசந்தி உனக்கு இது முதலிருது, உங்கூட எனக்கு இது முதலிருது. சந்தனச்சல மாதிரி அழகா இருக்கேன், கண்ணத்தை பாரு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன்னை அப்படியே கடிச்சு என்ன ஓடுற? அனாவசியமா சத்தம் போட்ட மாமா எனக்கு தெய்வம் மாதிரி, அவர் இஷ்டப்படி சந்தோஷமா சொல்றீங்க. இந்த பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அவருக்காகத்தான். என்ன சொன்னீங்க? இங்க நடக்கிற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. புத்திசாலித்தனமா நடந்துங்க, உள்ளவா மனுஷங்களா நீங்க? மானம் கெட்ட பசுங்களா? என் மானத்தை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ அவமானங்களை எல்லாம் இவர் தாங்கிட்டாரு. பற்பத்தரமான ஆசைகளுக்கு மனசுல இடம் கொடுக்காம என்ன கண்ணியமா பாதுகாத்தாரு. ஆனா எல்லாரும் புரிச சத்தத்தரதான் தாலியா இருப்பாங்க, ஆனா இந்த மனித உயிரோடு இருக்கும் போதே அதை நான் பறிகொடுத்துட்டு வந்து நிக்கிறேன். பாருங்க இந்த கொடுமைய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஏய், கோயம்புத்தூர்ல லட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாரு? உன் பொண்டாடி சொல்லுடா. மாயவரத்துல ரேணுகான்னு ஒரு பேர் இருக்காளே, அவளும் உன் பொண்டாடித்தானே? சொல்ல. ஆமா. ஏய், உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவனே உன் சொந்தக்காரன் சொல்லி உன் சந்தோஷத்துக்காக இவனுக்கு ஊருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்ல உங்களை சந்திக்கும் ஒண்ணும் பண்ணாதீங்க. கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் ஸ்டேஷன். உன்னை புரிஞ்சுக்க, உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். I'm sorry. சைமன் ரொம்ப உயர்ந்துட்டடா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே எங்களுக்கு வெக்கமா இருக்குப்பா.